நிச்சயமாக இந்திய மக்கள் நினைவு கூறத்தக்க ஒரு சட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தாராளமாக சொல்லுது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் வந்து ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பார்ப்பன பெண். நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு மனு போடுறீங்க, எனக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறீங்க, பத்து நாள் கழித்து நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் பேப்பர் எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்தளவுக்கு அலட்சியம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தேன்னு டீட்டெயில்ஸை வாங்கலாம், வாங்கி இவங்க மேலே கேஸ் போட்டு இவங்களை வந்து மாட்டி விடலாம். இவங்க வந்து ஊருக்கெல்லாம் வந்து நியாயம் சொல்கிறாங்க, இவங்க மட்டும் பசங்களுக்கு வந்து வெறும் 60 மார்க் வாங்கின பையனுக்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும், அவங்க எதுக்கு வந்து இந்த தகவலை கேட்குறீங்கன்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பதில் வந்த உடனே நான் ஆக்டை கோட் பண்ணி ரிப்ளை எழுதுறேன். எதற்கு தகவல் கேட்கிறேன் என்று உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, கேட்ட தகவலை கொடுங்கன்னு திருப்பி பதில் அனுப்புறேன். ஆர்டி ஆக்டிவிஸ்ட் த்ரெட்டன்ட் ஃபார் ஆஸ்கிங் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு டெக்கான் காணிகள பெரிய நியூஸ் வந்துச்சு, பயந்துட்டானுங்க. இதில் ரொம்ப ஒரு இந்த ஆக்ட் நிறுத்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சர்வீஸில் எந்த தகவலையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அதிகாரி தானே ஓய்வு பெற்ற பிறகு இங்கே வர்றான், அப்புறம் அவன் மட்டும் தகவலை எப்படி எடுத்து கொடுப்பான். அதனால் பெரும்பாலான நேர்வுகளே அவர்கள் தகவலை தருவதில்லை. ஒரு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிறவன், நான் அனுப்பிய மனு என்னவாயிற்று என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அந்த அதிகாரியோட பேர் என்னென்று ஒருத்தன் கிராமத்தில் இருக்கிறவன் எழுதி ஒரு கைநாட்டை வச்சு ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சானா அவங்க பதில் சொல்லணும். இதுதானே ரியல் டெமோக்ரஸி, இதுதானே மக்கள் குடியரசு, இதுதானே மக்களாட்சி. அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர். நேர்களே, சால்ட் பேப்பரோட வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சால்ட் பேப்பர் யூடியூப் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட நல்ல வீடியோஸ் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் வழக்கமான யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் உணர்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சால்ட் பேப்பர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடமும் பகிருங்கள். வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு அறிந்ததில் அறியாதது. இந்த எபிசோடில் நாம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம், இதோட தோற்றம், இது இந்தியாவில் ஏற்படுத்திய தாக்கம், இது பற்றியெல்லாம் வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இன்றைக்கி அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக இன்றைய தலைமுறையினர் பலருக்கு தெரிந்திருக்காது என்று நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு போடுறீங்க, அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு மனு போடுறீங்க, எனக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறீங்க, பத்து நாள் கழித்து நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் பேப்பர் எங்கே போச்சுன்னு தெரியாது. அந்தளவுக்கு அலட்சியம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு. இன்னொன்று, நீங்கள் அந்த அதிகாரிகளை நம்பி தானே இருக்கீங்க, அவர்கள் மக்களின் வரிப்பணத்தில் தான் ஊதியம் வாங்குறாங்க. ஆனால் இந்த பொதுமக்கள் அங்கே போனாங்கன்னா எப்படி நடத்துவாங்க தெரியுமா, அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி. அண்டு இப்போ ஒரு வீடு அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த வீடு அலாட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் சீரியல் நம்பர் உங்களோடது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அலாட்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 80வது சீரியல் நம்பர் இருக்கணும் அலாட்மெண்ட்டு கிடச்சிருக்கும். நீங்கள் ஏன் நான் 2வது நம்பரில் இருக்கேன், 80வது இருக்கணும் ஏன் கொடுத்தேன்னு இப்போ கேட்க முடியாது. ஏன்னா அது ப்ரொசீஜர் ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்துச்சுல, நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டி அந்த ஹவுசிங் போர்டுன்னு வச்சிங்களா, அந்த ஹவுசிங் போர்டுக்கு இந்த லெட்டர் எழுதி நான் இந்த டேட்டில் அப்ளை பண்ணேன், மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க லிஸ்ட்டை கொடு, அது அப்ளை பண்ணதில் எந்த அடிப்படையில் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்ட்டு அதற்கான அரசாணை கொடுங்க, எந்த அதிகாரி இது தொடர்பான முடிவை எடுத்தார் அப்படின்ற அது இந்த விவரங்களெல்லாம் கொடுங்கன்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்படி போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 2வது சீரியல் நம்பரில் இருக்கிறவனை விட்டுட்டு 80வது இருக்கிறவனுக்கு இருக்கும் நபருக்கு ஏன் கொடுத்தோம் என்பதை அந்த அதிகாரி விளக்கணும் இல்லையா. இப்போ ஒருவேளை பணம் வாங்கிட்டு கொடுத்தானே மாட்டிக்குவார். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இட் ஆக்டட் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு கணிசமான பங்கை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வகித்து கொண்டிருந்தது அப்படின்னா வந்து அதை நாம் மறுக்க முடியாது. இப்போது அந்த ஆக்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தனிநபர்களோட வாழ்க்கை, அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்கு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உள்ளபடியே வந்து ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கும். இப்படியும் மனிதர்கள்லாம் இருக்கிறார்களா அப்படின்ட்டு எனக்கே வந்து சில சமயம்லாம் தோணும். நம்ம எதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை எடுத்துக்கிட்டு எல்லாரை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம், இது நமக்கு அவசியமா, ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படின்லாம் வரும். எல்லாருக்கும் இந்த எண்ணம் வரும். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் வந்து ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பார்ப்பன பெண். ஒரு தமிழகத்தில் சென்னையில் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்து படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக 1968 ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு பெறுபவர் தான் திருமதி அருணாராய். இந்த அருணாராய் மெட்ராஸில் ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். அவங்க சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. மெட்ராஸ்லாம் சில இடங்கள்லாம் சப்டிவிஷனில் சப்கலெக்டரெலாம் வேலை பார்த்துருக்காங்க, வேலூரில் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு 68 வந்து பணியில் சேர்க்கிறார்கள். ஒரு 5-6 வருஷம் வேலை பார்த்த உடனே அவங்களுக்கு, இல்லை இந்த ஐஏஎஸ் சிஸ்டத்தை நம்மளால் மாற்ற முடியாது,
நம்ம இதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் மக்களுக்காக நேரடியாக ஏதாவது சேவையில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 6 வருஷத்தில் 68 பணியில் சேர்றாங்க. 74 ஐஎஸ் பணியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. அவருடைய கணவர் திரு ராய் என்பவர் அவரும் வந்து இது போன்ற சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இவங்க அருணராயன் என்ன பண்ணுறாங்க, தன்னை இந்த சமூக பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க போய் இந்த இவர்களுக்கு மெயினாக போய் எங்கே போய் இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வட இந்தியாவில் ஒரு சில கிராமங்களில் வந்து ஒரு மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை, அந்த மக்களுக்கு நமக்கு இந்த உரிமையெல்லாம் இருக்குன்றது கூட தெரியல. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த மக்கள்கிட்ட, இந்த பாருங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டின் எஜமானர்கள், உங்களுக்காக தான் இந்த அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள், உங்களுக்கு அவர்களை கேள்வி கேட்க உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களை எஜுகேட் பண்ணுறார். ஆரம்பத்தில் இந்த மக்கள் இவங்களே வரட்டுறாங்க, நீ நான் இங்கேருந்து வந்து சொல்கிறேன் எங்களுக்கு அதிகாரிகள் செய்வாங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு இவர்கள் இதை செய்கிறார்கள். அதற்கு பிறகு 1990 மஸ்தூர் கிசான் சக்தி சங்காத்தன் என்ற ஒரு அமைப்பை திருமதி அருணராய் அவர்கள் தொடங்குகிறார். அந்த மஸ்தூர் கிசான் சக்தி சங்காத்தன் என்றால் உழைப்பாளர் விவசாயிகள் உழைப்பாளர் விவசாய தொழிலாளர் முன்னணி சங்கம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இந்த சங்கம்லாம் ஆரம்பித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்காங்கே வந்து பீப்புள்ஸ் கோர்ட், மக்கள் கூட்டம், பஞ்சாயத்து கூட்டம் மாதிரி மக்கள் கூட்டம் நடத்துகிறார்கள். அதில் என்னென்னா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 கிராமங்களில் இருக்கவங்களாம் சேர்ந்து வந்து அந்த கிராமத்தில் பீப்புள்ஸ் கோர்ட்டில் அமர்ந்துருவாங்க. அமர்ந்த உடனே அந்த ஊருக்குன்னு பொறுப்பான பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரு, டெபுட்டி கலெக்டர், சப் கலெக்டர், கலெக்டர், போலீஸ் ஆஃபீஸர் இது மாதிரிலாம் எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் இவர்கள் சம்மன் பண்ணுறது. ஆரம்பத்தில் வந்து இவங்க இந்த கூட்டத்துக்கு எந்த அதிகாரியும் போக மாட்டாங்க, இவங்க என்ன கூப்பிட்றது நம்ம போகிறதுன்ட்டு இருந்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த பீப்புள் ப்ரெஷரில் வந்து அதிகாரிகள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோன்னே அருணராய் அவங்களை அந்த ஜனங்களை எஜுகேட் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் நீங்கள் எந்திரிச்சு இந்த வீடியோ கிட்ட உங்கள் மனு என்னாச்சுன்னு கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டம் எப்படி உருவாதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து வர அதிகாரிங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு டேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது இப்படியே டெவலப் ஆகுது. ஸோ இந்த மஸ்தூர் கிசான் சக்தி சங்காத்தன் கிடைத்த அது அந்த அமைப்புக்கு கிடைத்த ஒரு வரவேற்பின் அடிப்படையில் இந்தியா முழுக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அருணாராய் ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் அது தொடங்கிய அந்த அமைப்புக்கு பேர் வந்து NCPR சொல்கிறாங்க, நேஷனல் கேம்பெயின் ஃபார் பீப்புள்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ற தான் அந்த கேம்பெயினோட பெயர். இந்த கேம்பெயின் வந்து இவர் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் தொடக்க காலத்தில், இன்றைய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தொடக்க காலத்தில் அருணாராயோடெல்லாம் சேர்ந்து பணியாற்றியிருக்கார். அவரும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனுக்காக வந்து முயற்சி எடுத்திருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் வந்து இவர்கள் தொடர் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். யூபிஏ கவர்மெண்ட் வரும்போது தான் முதல் முறையாக இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. நம்ம இன்றைக்கி நாம் நிச்சயமாக இந்திய மக்கள் நினைவு கூறத்தக்க ஒரு சட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை தாராளமாக சொல்லலாம். உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வரிப்பணத்தெல்லாம் அரசு அதிகாரி சம்பளம் வாங்குறோம், ஆனால் நம்ம போய் அரசு அலுவலகத்துக்கு போனோன்னா அவங்க இவங்க நம்மளை எவ்வளோ ஒரு மோசமாக நடத்துகிறாங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள். நமக்காகத்தானே அவர்கள் பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்காக மக்கள் இல்லையே. ஸோ இந்த தகவல் வந்து ரியலாக ஒரு சாமானிய மக்களை வந்து எம்பவர் பண்ணுதா இல்லையா? ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டு எந்த டேட்டில் இதை வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அவங்க பதில் கொடுத்து தானே ஆகணும். அப்படி பதில் உரிய நேரத்தில் உரிய காரணமின்றி கொடுக்க தவறினால் அதுக்கு தான் தகவல் ஆணையம், அந்த தகவல் ஆணையமும் தகவல் ஆணையத்திலும் தகவல் கொடுக்க தவறினால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம், டிசிப்ளினரி ஆக்ஷன், இதெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் பின்னாளில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு செயல்படுத்தப்பட்டு விட்டது. அது வந்து உண்மையிலே ஒரு ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஆக்ட்ஸ் தட் எம்பவர்டு தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு தாராளமாக சொல்லலாம். UPA 1 காங்கிரஸ் அரசு தான் இதை கொண்டு வந்தது. இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திலேயே அவர்களின் நிர்வாகத்தில் பல்வேறு துறைகளில் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதில் கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் வச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கேம்ஸே எக்ஸ்போஸ் பண்ண வரலாறுலாம் அந்த பீரியடில் நடந்துச்சு. 2005 அக்டோபரில் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருகிறது. முத முதல்ல அப்போ தான் வருது. நான் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில் சர்வீஸில் இருக்கிறேன். நான் ஒரு 2007 அந்த ஆக்ட் செயல்படுது. அதாவது 2005 அக்டோபரில் வந்துச்சுனாலும் அது ஸ்டேட் வந்து அதுக்குன்னு ஒரு ஆக்ட் போட்டு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் அப்பாயின் பண்ணல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து முடிஞ்சிட்ருக்கு. 2007 வந்துருச்சு. வந்தப்போ அப்போது அதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வந்து விட்டது. திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது எனக்கு அரசல் பொருசலாக வந்து எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக கேஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மேலே ஒரு மந்திரிக்கு மேலே இருக்க வழக்கையெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ தான் எனக்கு என்ன ஒரு தகவல் தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களில் பலர் வந்து படித்து கொண்டிருப்பீர்கள், பலரது பிள்ளைகள் படித்திருப்பார்கள். இந்த ப்ளஸ் டூலாம் முடிஞ்சவொடனே இன்றைக்கி இந்த நீட் வந்துருச்சு. இந்த நீட்டு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்.
அப்படி என்ட்ரன்ஸ் இல்லை எக்ஸாம் இல்லைன்னா கூட ப்ளஸ் டூ மார்க்ஸுக்கு கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணுவாங்க. மெடிக்கலுக்கு போகிறதுக்கு இன்ஜினியரிங் போகிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு புள்ளி ஒன்றுலாம் நல்ல காலேஜ் அடிபட்டு போகும், இந்த மாதிரி கட் ஆஃப்லாம் போடுவாங்க. அந்த புள்ளி ஒன்றில் அதுக்காக பிரான்ச் கிடைக்காது, காலேஜ் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃபைட்டு காம்படிஷன். அப்போது எங்கள் அலுவலகத்தில் இருந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஜி லெவலில் இருந்த ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்களோட ஒருத்தரோட பையனுக்கும் இன்னொருத்தரோட பொண்ணுக்கும் அவங்க வெறும் 60% தான் வாங்கியிருந்தாங்க. ரெண்டு பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் சீட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்னொருத்தனுக்கு இசி வாங்கிட்டாங்கன்னு தெரிய வந்தவொடனே எங்கள் அலுவலகத்துலேயும் சில அதிகாரிகள்லாம் பேசுவாங்க, இது தப்பு இல்லையா, ஜெயில் தகேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஜெயில் தகிட்டே வந்து பையன் பசங்களுக்கு வந்து சீட்டு வாங்குறாங்களே இது சலுகை இல்லையா அப்படிலாம் பேசுவாங்க. பட் என்ன ஆதாரம் இருக்குது, வாங்கிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அதிகாரிகள் எங்கள் அலுவலகத்திலே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பசங்களும் அண்ணா படிக்குதுன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் நான் ஃபைலில் கையெழுத்து வாங்குறதுக்கு போகும்போது அவங்க பசங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆஃபீஸில் பிரிண்ட் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால, பட் என்ன பண்ண முடியும்னு நினச்சிருந்தப்போ இந்த ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வருது. இது வந்த உடனே எனக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தேன் டீட்டெயில்ஸை வாங்கலாம், வாங்கி இவங்க மேலே கேஸ் போட்டு இவங்களை வந்து மாட்டி விடலாம், இவங்க வந்து ஊருக்கெல்லாம் வந்து நியாயம் சொல்கிறாங்க, இவங்க மட்டும் பசங்களுக்கு வந்து வெறும் 60 மார்க் வாங்கின பையனுக்கு எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும். ஏனென்றால் என் குடும்பத்தில் என் தங்கையும் வந்து திருச்சி ஆரிசியில் படித்தவர், அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து புள்ளி 1 மார்க்லையோ 2 மார்க்லையோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் ஷி ஸ்டடிட் இன் ஆரிசி, அதனால் எனக்கு இந்த இது தெரியும். 92 மார்க் வாங்கிட்டே வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல, இவங்க என்ன 60 மார்க் வாங்கிட்டு இப்படி கிடைக்கிறான்னு சொன்னோன்னே சரி இதை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து அரசு பணியில் இருக்கிறேன், நான் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ண முடியாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மாதவரம் பால் பண்ணியில் என்னோடய நண்பன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒரு கடை வச்சுருந்தான், துணி கடை வச்சுருந்தான். அவன் நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு டே இந்த மாதிரி எனக்கு வந்து நீ இதை ஃபைல் பண்ணு, உன் பேர் அட்ரஸில் போடுறேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆர்டிஐ ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டே எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா சரின்ட்டு கையெழுத்து போட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டோம். ஃபைல் பண்ணி அந்த ஆர்டிஐ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸெலாம் அப்பாயின்டே பண்ணல, அவங்க நமக்கு யார் இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறான்னு இருந்துட்டாங்க. இந்த இது போட்டோடனே அவசரமாக பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்லாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்பாயிண்ட் பண்ண உடனே இவங்களுக்கு அந்த சட்டத்தோட சீரியஸ்னஸ் தெரியல ஒன்று, ரெண்டாவது இந்த தகவலை கொடுத்தா மாட்டிக்கொண்டதுன்னு தெரியுது அவங்களுக்கு. உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், 98 கட் ஆஃப் வாங்கினவன் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன், 60 மார்க் வாங்கினவனை எப்படி சேர்த்தேன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அவங்களுக்கு இந்த பதில் கொடுக்க விருப்பம் இல்லை. ரெண்டு நாள் கழித்து அந்த அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸை தேடிட்டு வராங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்டாஃப் வர்றாரு, வந்து நேராக என் நண்பனை பார்த்து சார் இந்த லெட்டர் நீங்கள் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி பதில் சொல்கிறான், எனக்கு நான் இதெல்லாம் அனுப்பலங்க அப்படின்னா, இல்லை சார் உங்கள் பேரில் தான் வந்திருக்கணும்னா நான் அனுப்பலங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டான் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு கொரி ரைஸ் பண்ணுறாங்க, இந்த தகவல் உங்களுக்கு எதற்கு வேண்டும் என்று தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவன் என்ட்ட சொல்கிறான், நான் என்ன பண்ணுவேன்னா நான் இந்த மாதிரி லெட்டர் வந்துடணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் நேராக மாதவரத்துக்கு போய் இந்த லெட்டர் வாங்கி பார்ப்பேன், பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போய் உட்காந்து அங்கே அதுக்கு பதில் டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவன்கிட்ட கையெழுத்து போகிறான்னு சொல்லி கொரியில் அனுப்பிச்சிட்டு வந்துடுவேன். அவங்க எதுக்கு வந்து இந்த தகவலை கேட்குறீங்கன்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பதில் வந்த உடனே நான் ஆக்டை கோட் பண்ணி ரிப்ளை எழுதுறேன், இந்த செக்ஷன் ஆஃப் ஆர்டி ஆக்டின் படி எதற்கு தகவல் கேட்கிறேன் என்று உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேட்ட தகவலை கொடுங்கன்னு திருப்பி பதில் அனுப்புகிறேன். அனுப்பினோடனே அண்ணா யூனிவர்சிட்டி திருப்பி வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டாம், சார் நீங்கள் அனுப்பலன்றீங்க ஆனால் இந்த அட்ரஸ்க்கு லெட்டர் போட்டால் கரெக்டாக பதில் வருது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பசங்களுக்கு யாருக்காவது அண்ணா யூனிவர்சிட்டியில் பி சீட்டு வேணும்னா சொல்லுங்கள் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அவன் என் குழந்தைலாம் சின்ன குழந்தைங்க அது 4வது படிக்குது எனக்கு சீட்டெலாம் வேணாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் 20 லட்சம் ரூபா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீட்டை யாருக்காவது விற்று 20 லட்சம் ரூபா எடுத்துக்க இதை நோண்டாது அப்படின்றாங்க. அவன் ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு உறுதியானவன், சீட்லாம் வேணாம் சார் நீங்கள் போங்க சார்ன்றான். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறது வந்து டீட்டெயில்ஸும் ஸ்பெசிஃபிக்காக எல்லாரோட டீட்டெயிலும் கொடுக்காம கரெக்டாக ஐபிஎஸ் அதிகாரிகளோட பேர், இவங்க பசங்க இங்கே படிக்கிறாங்க இப்படி தான் போய் கேட்டது, ஒரு பையன் பேர் சந்திப்பு, பொண்ணு பேர் குர்பானி சிங்னு நினைக்கிறேன் நினைவு, குர்பானி சிங் ஆர் பிரீத்தி, குர்பானி சிங் நினைவு. அந்த ரெண்டு அதிகாரிகளும் இப்போ பணியிலேருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள், வீட்டில் இருப்பார்கள், இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க பதில் வந்தவொடனே அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்க போய் போலீஸில் சொல்லிட்டாங்க, சார் யார் கேட்குற அந்த டீட்டெயில்னு தெரிலன்னு சொன்ன உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு தேடிட்டு, அவர் பேர் கஜபதி அந்த இன்ஸ்பெக்டர் பேர், அவர் வந்து கேட்குறாரு இது என்னங்க நீங்கள் இது மாதிரி போட்டிங்களானா சார் நான் போடலை அப்படின்ட்டு திருப்பி சொல்கிறோம். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடை வாசல்லையே சர்வேலன்ஸ் போடுறாங்க, ரெண்டு கான்ஸ்டபிளும் மஃப்டியில், ஒரு சில நாள் மஃப்டியில் ஒரு சில நாள் யூனிஃபார்மில் வாசல்லே நின்றுட்டுருப்பாங்க. இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பதிலே தரமாட்டாங்க, புதுசு புதுசாக கேள்வி எழுப்புவாங்க, இது எதுக்கு தரணும் அது எதுக்கு தரணும், இந்த டீட்டெயில் இல்லை அந்த டீட்டெயில் இல்லைன்னு சொல்லுவாங்க, சளைக்காமல் பதில் மட்டும் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு அந்த கடைக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு நாள் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு போலீஸ் யூனிஃபார்மோடு போயிட்டார், மாதவரம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு யூனிஃபார்மோடு போன உடனே
போய் சார் இங்கே யார் இந்த மாதிரி சேகரன் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆமாங்க இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே சார் நீங்கள் என்ன நினைச்சு இது ஃபைல் பண்ணிங்களா அப்படின்னோடனே சார் நான் ஃபைல் பண்ணேன் நீங்கள் எதுக்கு வந்து கேட்குறீங்க இல்லை விசாரிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவன் வந்து அங்கே ஒரு வாடகை வீட்டில் கூடியிருக்கிறான். காலையில் 6 மணிக்கு யூனிஃபார்மில் போலீஸ் தேடிட்டு வந்தோன்னே இவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து ரொம்ப சங்கடப்பட்டான், பயப்படவும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், எனக்கு இருந்த தொடர்புகளை வைத்து அப்போல்லாம் ஆர்டி பற்றின செய்திகளே பேப்பரில் பெருசாக வரும், புதிய சட்டம் அப்படின்றதுனால ஆர்டி ஆக்டிவிஸ்ட் த்ரெட்டன்ட் ஃபார் ஆஸ்கிங் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு டெக்கான் காணிகளில் பெரிய நியூஸ் வந்துச்சு. பயந்துட்டானுங்க. பயந்த உடனே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே வந்து என் ஃப்ரெண்டு வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் சொன்ன உடனே. அப்போ வந்து முன்னாடியெலாம் அந்த யாகோவில் குரூப்ஸ் இருக்கும், யாகோ குரூப்ஸ்னு அதில் போயிட்டு நீங்கள் சேட் பண்ணலாம். இப்போ தானே மற்ற சேட் ஆரம்பிச்சோம். அப்போ அந்த யாகோ குரூப்பில் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்குன்னு ஒரு சேட் இருந்துச்சு. அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அப்போ தான் அந்த நிறைய அந்த ஆக்டிவிஸ்ட்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஒருத்தரும் ஒரு ஊரில் நான் இப்படி ஆர்டி ஃபைல் பண்ணேன், சந்தேகங்களை கேட்பாங்க இது எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தரும் கேட்பாங்க, அதை ஷேர் பண்ணிப்பாங்க இன்ஃபர்மேஷன். அப்போ நான் போய் வந்து அதில் ஒருத்தட்ட அங்கே போய் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரிங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அன்யானுஸ்டிக்கு ஆர்டி ஃபைல் பண்ணான், அவனை வந்து போலீஸ் விட்டு மிரட்டுறாங்க அப்படின்ட்டு. சரி அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த அப்ளிகேஷனோட டிராஃப்ட் அனுப்புகிறேன், அதாவது நாங்கள் என்ன டீட்டெயில் கேட்டமோ அந்த டிராஃப்ட் அனுப்புகிறேன், ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் மாற்றி நீங்கள் உங்களால் யார் யாரால் முடியுமோ அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் போட்ட உடனே ஆட்ல அன்னானிவர்சிட்டிக்கு 300 அப்ளிகேஷன் வந்துச்சு. ஒரே டீட்டெயில் கேட்டு நோந்துட்டானுங்க அன்னானிவர்சிட்டியில். 300 அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஒருத்த வீட்டில் போய் மிரட்டு, 300 பேர் வீட்டில் போய் எத்தனை போய் மாட்டேன். அது 300 பேர் எங்கேருந்து வராங்க, அஸ்ஸாம்லேருந்து 2 பேர், ராஜஸ்தான்லேருந்து 2 பேர், டெல்லியிலேருந்து 3 பேர், கேரளாலேருந்து 4 பேர், இப்படி போனாங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் போய் மாட்டுவீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்ம சரியான ஆளுகிட்ட சிக்கியிருக்கோன்னு சொன்ன உடனே. அப்போவும் அவங்க இன்ஃபர்மேஷன் தரல. அப்போ தான் முதல் முறையாக தகவல் ஆணையத்தின் விசாரணைக்கு இந்த வழக்கு செல்கிறது. அப்போ என் ஃப்ரெண்டு தைரியமாக போய் அட்டன் பண்ணான், நான் சர்வீஸ் இருக்கிறதுனால நான் போகல. அப்போ அட்டன் பண்ணோன்னே அப்போ ஜி ராமகிருஷ்ணன் என்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அப்போ தகவல் ஆணையராக இருந்தார். அப்போ வந்து அன்னானிஸ்ட்லேருந்து ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி யாரோ வந்திருக்காங்க, அதை அன்னானிஸ்டை ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு. இவர் இந்த அதிகாரி எழுந்து அந்த அதிகாரிகிட்ட ஏங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு அவர் எந்திரிச்சு ஏதோ ஒரு கதை சொல்கிறார், சார் இது இப்படி சார் அப்படி சார் அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறார். இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் தானே அப்படின்றாரு. ஆமாங்க நான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்றார். சரிங்க, தண்ணீரின் உரைநிலை என்ன அப்படின்னு அந்த ஐஎஸ் அதிகாரி கேட்குறாரு. கேட்டோன்னே அவர் 0 அப்படின்றார். இதுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா அப்படின்றார். இல்லை சார் இது சயின்ஸு, 0 டிகிரி தான் இல்லையா. ஆமாம். அவர் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறாரு. இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லை, இது ரெண்டு தானே பதில். ஆமாம் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனு இருக்குது, கொடுங்க தம்பி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிங்க, இதை வச்சுட்டு நீங்கள் குடிப்பிடிங்க போராட்டம் நடத்துங்க, எங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு தகவல் வந்துடும் சொல்லிட்டாரு. அப்புறம் மொத்தமாக பஞ்சாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு எவ்வளோ பேர் வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தா இந்த அதிகாரிகளோட பசங்களாவது 60% வாங்கியிருந்தாங்க. வெறும் 35% வாங்கினவங்களாம் நிறைய பேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படித்து நேரம் படித்து அவங்க வெளிநாட்டில் கூட வேலை செய்து கொண்டிருக்கலாம். அது ஒரு அனுபவம், எனக்கு நல்ல அனுபவம். அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு அந்த இனிஷியல் டேஸ்லேயே நான் பண்ணேன். அப்புறம் நான் பணியாற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயே அதிகாரிகள் ஏதாவது ஒம்பு பண்ணுவாங்களா அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதிகாரிக்கு ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணுவேன் நான். போலீஸ் ஆஃபீஸர் அதுவும் எப்படி இருக்கும், போய் கேட்டு தான் பதில் கொடுக்க முடியும். நாங்கள் கொடுக்கலன்னா மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் இன்ஃபர்மேஷன் கமிஷன்லன்னு சொன்னேன். அவங்க தலைவலி பொறுக்க முடியலன்ட்டு கொடுப்பாங்க. அண்டு ஒரு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத விட டில் 2014 திஸ் ஆக்ட் வாஸ் வைப்ரண்ட் அலைவ் அண்ட் கிக்கிங். ஆர்டி ஆக்டிவிஸ்ட்னே நிறைய பேர் உருவானாங்க. நிறைய அரசு அதிகாரிகள் வந்து இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணோம், ரெக்கார்டில் ஏதாவது திருகல் வேலை பண்ணணும் மாட்டிக்குவோம் அப்படின்னாங்க. இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸில், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸில் எல்லாம் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு ஆதரவாக வந்துச்சு. அப்புறம் இந்த ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணுறதையும் ஆரம்பித்தாங்க. சில பேருக்கு வந்து எதுவும் கிடைக்கலன்னா 1947 இன்றைக்கி வரைக்கும் இந்த ரெக்கார்டெல்லாம் கொடுன்ட்டு இப்படி மாதிரி போட்டு கவர்மெண்ட் சென்ஸை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது, இது மாதிரியான மிஸ்யூஸும் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி ரூலிங் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அதாவது இந்த மாதிரி வதவதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு வந்துடுச்சு. முன்னாடிலாம் தகவல் வந்து தொடக்கத்தில் வந்து தகவல் ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணும்போது கேட்டிங்கன்னா காரணம்லாம் கேட்பாங்க, நீ ஏன் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா கேட்பாங்க, இவங்க ஏதாவது பதில் எழுதிட்டுருப்பாங்க. இதெல்லாம் சப்சிக்வெண்ட்டாக டியூன் ஆகிடுச்சு. காரணம்லாம் கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் என்ன தகவல் இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் கேட்க முடியும். காரணம்னா காரணத்தை வந்து எங்கேயாவது எழுதி வச்சுருப்பாங்களா, அது கொடுக்க முடியாது. ஸோ இது நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த 2014 மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு திஸ் ஆக்ட் வாஸ் கண்டினியூஸ்லி டைல்யூட்டட், தொடர்ந்து இந்த ஆக்டை டைல்யூட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஒரு கடைசி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கான கடைசி சாவு மணி கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் அட்டானமஸ் பாடிஸ் ஜஸ்ட் லைக் டிஎன்பிசி மெம்பர்ஸ் ஆர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கூட டு சர்டன் எக்ஸ்டென்ட் சொல்லலாம்.
இவங்களை கிட்டத்தட்ட இம்பீச் தான் பண்ண முடியும். இந்த தகவல் ஆணையர்களை நீங்கள் பதவி நீக்கம்லாம் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்ன்றதுக்காக தான் அந்த பவர் கொடுத்தது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் ரூல் பண்ணிட்டார்னா அவரை வந்து பதவி விட்டு நீக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த மோடி கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸில் கமிஷனர்ஸ் போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறதே இல்லை, வேக்கண்ட்டாக வச்சுருக்கிறது, பெண்டன்சி ஃபைல் ஆகும். நீங்கள் ஜனவரி மாதம் வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு அப்பீல் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் தான் உங்களுக்கு ஹியரிங் வரும். சென்னை தமிழக தகவல் ஆணையம் அவ்வளோ மோசம் கிடையாது, ஒரு 4-5 மாதத்தில் வந்து விடுகிறது. நான் அதுக்கப்புறம் வேறு சில மேட்டர்லாம் நானே, அதுக்கப்புறம் நான் சர்வீஸ்லேருந்து வெளில வந்தபோது நானே ஃபைல் பண்ணுவேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நான் நேராக போயிட்டு நானே ஆர்கியூ பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் போனதும் சரி, நண்பர்கள் இருந்ததும் சரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அந்த கமிஷனர்ஸ்லாம் கேட்ட தகவலை கொடுப்பாங்க. இதில் ரொம்ப ஒரு இந்த ஆக்ட் நிறுத்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் ஆணையர்களாக நியமிப்பதெல்லாம் யாரை நியமிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கிறார்கள். இது என்னன்னா, இவங்களுக்கு இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு அக்கமடேஷன் கொடுக்கணும், இவங்களை எங்கேயாவது ஃபிட் பண்ணணும், இதுக்காக வந்து இந்த போன்ற பதவிகளை கொடுக்குறாங்க. ஏற்கனவே சர்வீஸில் எந்த தகவலையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அதிகாரி தானே ஓய்வு பெற்ற பிறகு இங்கே வர்றான், அப்புறம் அவன் மட்டும் தகவலை எப்படி எடுத்து கொடுப்பான்? அதனால் பெரும்பாலான நேர்வுகளே அவர்கள் தகவலை தருவதில்லை. ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான இன்சிடெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நினைவு தெரிந்து தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு ஸ்ரீபதி அவர்கள், முன்னாடி அவர் இன்ஃபர்மேஷன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருந்தார், எனக்கு பரப்பூர் ஜெயராமனில் ஒரு சட்ட பஞ்சாயத்து அமைப்பை சேர்ந்த ஒருவர்னு நினைக்கிறேன் நான். அவர் வந்து அந்த கமிஷனுக்கு போன உடனே, கமிஷனுக்கு போகிறாரு, போன உடனே அவர் அங்கேருந்து சேரில் உட்காராரு. உட்கார்ந்தோடனே ஒரு ஸ்ரீபதி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சேர்லெலாம் உட்காரக்கூடாதுன்னு சொன்னோன்னே, இது கோர்ட்டு சார், இது கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார், நான் உட்காருவேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோடனே அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அந்த சட்ட பஞ்சாயத்து இளங்கோன்னு நினைக்கிறார், சட்ட பஞ்சாயத்து இளங்கோன்ற நினைவு அவர்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணோடனே அதுக்கு பிறகு அவர்கள் நீதிமன்றம் சென்று ஏதோ வாதாடி இது பண்ணாங்க. இன்றைக்கி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இட் இஸ் அல்மோஸ்ட் டெட்டு. நான் சொன்னேன் இந்த கடைசி சாவு மணி 2-1 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டது என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆணையர்கள் வந்து தன்னிச்சையாக இண்டிபெண்ட் பவர்ஸோடு இருக்காங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களை எப்போ வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம், அவர்களோட சேலரி வந்து கவர்மெண்ட்டை நிர்ணயிக்கும், இந்த மாதிரி ரொம்ப ட்ரீட் பண்ணி அரசு ஊழியர்களை அவங்களை மாற்றிட்டாங்க. அரசு ஊழியர்களை அவங்களை மாற்றிட்டிங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கிட்டத்தட்ட அவர்களும் மாறிப்போனார்கள். இன்றைக்கி இந்த ஆக்ட்டு கிட்டத்தட்ட டெட்டு. ஆனால் இது இந்த ஆக்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு ரியல் டெமோக்ரஸி இல்லையா? ஒரு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிறவன், நான் அனுப்பிய மனு என்னவாயிற்று என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அந்த அதிகாரியோட பேர் என்னென்று ஒருத்தன் கிராமத்தில் இருக்கிறவன் எழுதி ஒரு கைநாட்டை வச்சு ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிச்சானா அவங்க பதில் சொல்லணும். இதுதானே ரியல் டெமோக்ரஸி, இதுதானே மக்கள் குடியரசு, இதுதானே மக்களாட்சி. தொடக்கத்தில் அந்த 2007-2008 காலத்தில் எனக்கு ஒரு வழக்கறிஞர் சொன்னார், எனக்கு சார் நீங்கள் இந்த கன்சியூமர் ஆக்ட் வந்தப்போ இப்படி தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் கோர்ட்லாம் தூங்கிட்டு இருக்குது, கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஜட்ஜுங்களை கூட உங்கள் போடுறது இல்லை, அது மாதிரி ரைட் டு ஆக்ட்டும் டைல்யூட் ஆகிடும் சார் அப்படின்னா, எனக்கு இப்போ ஏஜ் வேறு யங் ஏஜ் இல்லையா, 2007 அதெல்லாம் இல்லை சார், இது பீப்புள்ஸ் ஆக்ட்லாம் சொன்னேன், இன்றைக்கி அவர் சொன்னதான் சரி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. திஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் தட் இந்தியா ஹஸ் எவர் ப்ராட், அண்டு பல்வேறு ஊழல்கள் வெளியே வந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமான உதாரணத்தை நான் வந்து சமீபத்தில் சொல்லணும்னா, ரொம்ப அழகான ஒரு உதாரணம் அது. ஹஃபிங்டன் போஸ்ட் வந்து ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹஃபிங்டன் போஸ்ட் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரல் பாண்டில் என்னென்ன ஃப்ராடு தானெல்லாம் நடந்திருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரல் பாண்டையே கொடுக்கக்கூடாதுன்னு எடுத்த ஸ்டாண்டு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எலக்ட்ரல் பாண்டே சரியான ஃப்ராடுதனமான ஸ்கீம் அப்படின்ட்டு போட்டது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படி ரூல்ஸை மாற்றி மாற்றி பிஜேபிக்கு சாதகமாக ட்வீக் பண்ணாங்கன்றது, இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வெறும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வச்சு ஒரு ரிட்டையர்டு கோஸ்ட்கார்டு ஆஃபீஸர், கோஸ்ட்கார்டு ஆர் நேவி கோஸ்ட்கார்டு ஆஃபீஸர், அவர் எடுத்த தகவல்களின் அடிப்படையில் குமார் சம்பவ், ஐ திங்க் குமார் சம்பவ்னு ஹஃபிங்டன் போஸ்ட்டில் அவர் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்டோரியை பிரேக் பண்ணார். அது வந்து சைமல்டேனியஸாக 4-5 மொழிகளில் அந்த கட்டுரை, அந்த பிரேக்கிங் ஸ்டோரி வெளியாச்சு. தமிழில் நான், அவர்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்டார்கள், நான் தமிழில், நான் சவுக்கு இணையதளத்தில் அந்த கட்டுரையை வந்து சைமல்டேனியஸாக நாங்கள் எல்லோரும் பிரேக் பண்ணோம். அந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்டோரி சப்சிக்வெண்ட்டாக ஒரு பெரிய அவார்டு வாங்குச்சு, அந்த ஸ்டோரி பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி என்ற அவார்டை, ராம்நாத் கோயிங் அவார்டாக எந்த அவார்டுன்னு எனக்கு நினைவில்லை, வாங்குச்சு. அதெல்லாம் ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ் ஹவு ஆர்டி கேன் பி யூஸ்டு டு ஃபைல் இன்ஃபர்மேஷன். அந்த ஏர்லியர் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஃபைல் பண்ணி ஜேர்னலிஸ்ட் நிறைய ஸ்டோரிஸ் பிரேக் பண்ணுவாங்க.
கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இட் இஸ் டைல்யூட்டட், பட் ஸ்டில் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது. இன்றும் இந்த தகவல் அறியும் சட்டம் என்றால் என்ன, எப்படி ஃபைல் பண்ணுறது, என்ன ஃபீஸ் கட்டுறது, கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, எப்படி அப்பீல் ஃபைல் பண்ணுறது, கமிஷனில் போய் எப்படி ஆர்கியூ பண்ணுறது அப்படின்றதுக்கெலாம் இணையதளத்தில் வீடியோக்கள், புத்தகங்கள், கட்டுரைகள்லாம் நிறைய இருக்கின்றன. நான் இன்றைக்கி பதில் வருதோ வரலையோ, நீங்கள் ஒரு சிட்டிசன், ஒரு சாமானிய குடிமகனின் கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று நான் பார்க்கிறேன். தகவல் வர்றதில்லை, டைல்யூட் பண்ணிட்டாங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு நியாயம் கிடைக்கவில்லை, இல்லை ஒரு மோசடி நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றினால் தயங்காமல் மனுவை பதிவு செய்யுங்கள். தகவல் பொது தகவல் அலுவலர் எப்படி அனுப்பணுன்றது அந்த கூகுளில் நிறைய இருக்குது. ஒன்று கம்பசூத்திரம், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் எந்த டிபார்ட்மெண்ட் போட்டு உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு என்ன ஃபீஸ் கட்டணும் அப்படின்றத பார்த்துங்க. காசு செலுத்த முடியாது, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டணும், இல்லை ஆன்லைனில் பே பண்ணுறதுலாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு அறிந்ததில் அறியாதது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நீங்கள் அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள், உங்கள் நண்பர்களிடம் கூறுங்கள். அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர்.